குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 215 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார். எங்கே நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை எடுத்த கோதிமங்கலம் ஓம் சக்தி நகரைச் சேர்ந்தவர் கணேஷ் கண்ணன் வாடகைக்கு குடோன் எடுத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவரது குடோனில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக திண்டுக்கல் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி தாலுகா காவல் ஆய்வாளர் தென்னரசு, உதவி ஆய்வாளர் சந்திரன், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் குடோனின் பூட்டை உடைத்து ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது குடோனில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 175,000 மதிப்பிலான 215 கிலோ குட்கா, பான் மசாலா போன்றவை இருப்பது தெரிய வந்தது. இவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கணேஷ் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.